आरमे விஜய் ஒரு மோசமான சொந்தக்காரன் வீட்லயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். ஏ அவனை வீட்டை விட்டு வெளிய வரட்ட வேண்டியதானே? வரட்டனே. அவன் கூட என் சம்சாரமும் ஊருக்கு போறேன்னு சொல்றா. ஓ அந்த ப்ராப்ளம் இருக்கோ. அப்பா விஜய் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை ஒன்னு தான் காலியா இருக்கு. ஒருவேளை அந்த வேலைக்கா இருக்குமோ? அத பத்தி தான் உள்ள கலந்து பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அசிஸ்டன்ட். ஏய் உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அசிஸ்டன்ட் மேனேஜரா? கங்கிராச்சுலேஷன் சார். கங்கிராச்சுலேஷன் சார். ஏய் இவர அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ளீஸ் கம். ஹலோ ஹலோ வாங்க. என்னனே எனக்கு போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அசிஸ்டன்ட் மேனேஜரா? என்னடே போத வாங்கிச்சாவ. வாட்ச்மேன் வேலை வாங்கி தந்திருக்கேன். என்னன்னு எனக்கு போய் வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இதுவே ஜாஸ்தி. இது எனக்காக கொடுத்தது. மாசம் 400 ரூபாய் சம்பளம். ஏய் நாளை இருந்து வேற வீடு பாத்துக்கவே இல்ல? விளையாடுறீங்களா? மாசம் முடிஞ்சதானே சம்பளம். அது வரைக்கும் உங்க கூட தான். இது என்ன கூத்தா இருக்கு? பட்டி காட்ல பிறந்த பொண்ணுக்கு பட்டணத்து மேல ஆசை, பட்டணத்துல பிறந்து வளர்ந்த புள்ளைக்கு பட்டி காட்டு மேல ஆசை. தம்பி ஜானகி உன் கூட வரேன்னு சொல்லலையா? மின்னல் போலவே வந்த பூங்கொடி கண்களில் பூத்திருக்கு. பார்த்து பழகிய கவிதை பேசிய நாளெங்கு போயிருச்சு. பாவை மனசுல கணக்கு போட்டது தவறென்று ஆயிருச்சு. பாதையறியல பயணம் முடியல வழியா சொல்வாரோ? துணையென வந்தவ வேற வழியில துயர் யார் அறிவாரோ? உயிர் உருக பாடுகின்றேன் உனக்காக வாடுகின்றேன். உயிர் உருக பாடுகின்றேன் உனக்காக வாடுகின்றேன். மறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை வாடும் பிணமானே. இனியவள் அவளின் இதய வானத்தில் தேயும் பிரயானே, நான் தேயும் பிரயானே.
பூர்ணமி நிலவு எங்கு போனது வானிங்கு காத்திருக்கு மின்னல் போலவே வந்த பூங்கொடி கண்கள் பூத்திருக்கு புதுமை பேசிடும் காரணம் பொய்தானே கோவில் பதுமைகள் பாரம் சுமப்பதாய் சொல்வது கதைதானே மண்ணின் பெருமைகள் பொண்ணுக்கு புரிஞ்ச மனசும் குளிராதா குஞ்ச சடக்காரி கோபமும் மறைஞ்ச வாழ்விங்கு மலராதா வானவில்ல காணவில்லை காரணமும் தோணவில்லை காதல் என்றும் முடிவது இல்லை உயிர் இரண்டாய் பிரிவது இல்லை மனம் என்ற சோலையில் மறுபடி வசந்தம் வந்தே பேசாதா மனம் என்ற சோலையில் மறுபடி வசந்தம் வந்தே பேசாதா ஊந்தல்கள் வீசாதா பௌர்ணமி நிலவு எங்கு போனது வானிங்கு காத்திருக்கு மின்னல் போலவே வந்த பூங்கொடி கண்களில் பூத்திருக்கு இது விதி தானா பொண்ணே புதிர்தானா சொல் சரிதானா வந்தது நிஜமா தந்தது விஷமா இந்நிலையே நம்மா டேய் யாருடானே ஊருக்கு புதுசா இருக்க இந்த ஊரு தாங்க முனியாண்டி மாவங்க என்னது ஊருக்கு வெளியே இருக்கிற சேரி பயல ஆமாங்க ஏண்டா இது என்ன சேரிக்குள்ள இருக்கிற அம்மன் கோயில் முனியாண்டி கோயில் நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டியாடா பேசுறது மரியாதை நாட்டாம சாமி கும்பிடுறது கூட கூட பர்மிஷன் கேட்கணுமா என்னடா பெரிய மனசுன்னு பாக்குறேன் எனக்கு கோபம் வரியா என்ன திமுரு டேய் இவன் அடிச்சு கொல்லுடா அடிடா என்ன துணிச்சல் ஏத்து பேசுறானே எப்பவாவது சேரியில இருக்கிறவங்க யாராவது இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்காங்களா இன்னைக்கு இவன் பிரகாரத்துக்குள்ள போனதால கோயிலே கோவிலே தீட்டாயிடுமா நீங்க மாறவே மாட்டீங்களா வயல்ல வேலை பார்க்க இவங்க வேணும் அந்த அரிசியில தீட்டுன்னு சாப்பிடாம இருந்துருவீங்களா கிணறு வெட்டணும்னா இவங்க வேணும் அந்த தண்ணிய தீட்டு நீங்க குடிக்காம இருந்துருவீங்களா கீழ்ஜாதி மேல்ஜாதிங்கிற வேறுபாடு இல்லையா நமக்கு ஒரு மரியாதை இல்லையா பாருங்க என்ன காரணம் சொன்னாலும் நீங்க செஞ்சது தப்பு அதனால அந்த பையன்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் நானா இந்த கீழ்ஜாதிக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா ஓஹோ அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களாடா கொடுறா கம்ப உங்கள எவனுக்காவது தைரியம் இருந்தா இந்த கோட்டை தாண்டி வாங்கடா ஆத்திரப்படாத தம்பி இது ஆத்திரம் இல்ல சாமி நம்ம பொறுமையை சோதிச்சு பாக்குறவங்களுக்கு பதில் நாட்டாம அறிவாளை தூக்குறவெல்லாம் பெரிய ஆள் இல்லன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா மரியாதையா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளு நாட்டாமையா ஆதிசங்கரங்கிற மகான் கூட தாழ்த்தப்பட்ட ஒருத்தங்கிட்ட தான் ஞானம் பெற்று எல்லோரும் ஒரே குலம்னு உலகத்துக்கே சொன்னாரு வெங்கண்ணா தப்பு என்னதுதான் இப்பவும் பேரங்கால விழணும்னாலும் விழறேன் அது தேவையில்லை ஐயமா இப்பவாவது உங்களை ஒருத்தனா ஏத்துக்கிட்டீங்கல்ல அது போதும் நிஜந்தாப்பா கடவுளோட எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு பாத்தியாடா இதுக்கெல்லாம் காரணம் அந்த காபி வேட்டி சாமியார் தாங்க அவன் பொண்ணு அபேஸ் பண்ணிட்டா அந்த சூரி கூட முந்தா நாள் தான் ஜெயில இருந்து வந்தான் அவனுக்கு அந்த ஊமை பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது விடிஞ்சா அந்த சாமியாரு மனத்தோட நடமாடக்கூடாது நீங்க போய் நிம்மதியா தூங்க சமா அந்த சாமியாரை அந்த ஊமை பொண்ணையும் நான் பாத்துக்கிறேன் யாரு யாரு நீ வீட்டுக்கு போமா Thank you.
சொல்லுங்க சாமி, இவனை போலீஸ்ல ஒப்படைக்கவா இல்ல இங்கே அடிச்சு உடைக்கவா?